யூதன் அநியூதன் சொல்லிட்டு இருக்கிறார். பவுல் சொல்ற இல்லப்பா, ஆனா பாருங்க, இந்த யூதனா யூத மத வைராக்கியத்தில் வந்த இந்த பவுல் ஆண்டு எங்க அனுப்பினார்னா, அவரை தான் நியாயமானபடி யூதர் மத்தியில் அனுப்பியிருக்கணும். ஆனால் அவரை எங்கே அனுப்பினார்னா, புரஜாதிகள்ட்ட அனுப்பினார். பல தேசங்களுக்கு கல்லாத மக்கள் மத்தியிலே, படித்தவர்கள் மத்தியிலே தேவன் அவரை அனுப்பி தம்முடைய சுவிசேஷத்தை அவர் எங்கே நிரப்பினார் என்று சொன்னால், அவர் வந்து அந்த பாகுபாடை காட்டினதாக நீ எங்கேயுமே வாசிக்க முடியாது. அந்த புரஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்தார். தான் சுவிசே புரஜாதிகளுக்கு தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து அதை அவர் நிரூபித்தார், அப்போ ஒரு ஆசாரியன் யார் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், எல்லாரையும் சமமாக பார்க்குறவன். அவன் வந்து ஐஸ்வர்யவான், ஏழை என்று யாரையும் பார்க்கக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அதனால்தான் அந்த பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கலாம், இல்லை யாத்திரை ஆமத்தின் புஸ்தகம் 23:2-6 வாசித்தேன்னா, யாத்திரை ஆமம் 23 செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தீர்க்க புரட்ட மிகுதியானவர்கள் பட்சத்திலே சாந்திராத. பெரிய கூட்டம் இருக்கு, நீ மிகுதியா தீமை செய்யவோ நியாயத்தை புரட்டவோ பெரிய ஒரு திரள் கூட்டமான மக்கள் மத்தியில நீ சாந்திரக்கூடாது. உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. நீ அப்படி சாந்து உத்தரவு சொல்லாத. இங்க புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா, யாக்கோபு 2:1 வாசித்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர்கள் சபையில் வர்றாங்க. நீங்கள் 2:1 வாசித்தீங்கன்னா, என் சகோதரரே என்று சொல்லி ஆரம்பித்து அங்கே சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரர் ஐஸ்வர்யவான்கள் என்று வந்தால் நல்ல பொன் மோதிரம் போட்டுட்டு நல்ல மினுக்கான வஸ்திரங்களை தரித்திருக்கிறவர்களை பார்த்து அவங்கள பார்த்து, நீங்கள் அந்த முன்னால் இடத்துல உட்காருங்க, ஒரு தரித்திரம் வந்தால் நீ பின்னால் போய் உட்காரு என்று சொல்லி வார்த்தைகளை கூட பாருங்க. அந்த ஐஸ்வர்யவான்களை பார்த்தா முன்னால வந்து உட்காரும் என்று சொல்லுகிறார். ஒரு ஏழை வந்தா அங்க போய் உட்காரு என்று சொல்லுகிறார். வார்த்தையிலே வித்தியாசம் காட்டுறாங்க. ஐஸ்வர்யவான்கிட்ட அவ்வளவு பவ்யமா பேசுறாங்க, ஏழை வந்தா அவ்வளவு திமிரா பேசுறாங்க. வார்த்தையில கூட அது இருக்கு. இப்ப யாக்கோபு சொல்ல, இது என்னப்பா நீங்க பாகுபாடு காட்டுறீங்க? ஒரு ஏழைக்கும் ஐஸ்வர்யவானுக்கு என்ன நீங்க பாகுபாடு காட்டுறீங்க? இதை நீங்க எப்படி நீங்க இந்த மாதிரி பாகுபாடை காட்டுறீங்க? அதை யார் செய்யக்கூடாது என்று சொன்னால், ஒரு ஆசாரி செய்யக்கூடாது. அவன் செய்வானால் அவன் தேவ சமூகத்தில் எல்லாரையும் ஒன்று போல அவன் கொண்டு போகவே முடியாது. எல்லாரையும் அவன் ஒன்று போல பாவித்து ஒரு தகப்பனாக, ஒரு ஆசாரியனாக. அதனால் தான் ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று சொல்லி, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லியிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஊழியம் மற்ற விசுவாசிகளும் என்ன செய்யக்கூடாது? அந்த பாகுபாடு காட்டவே கூடாது. நம்ம உயர்ந்தவங்க, நம்ம அந்த ஜாதி, இந்த ஜாதி, இந்த பிரிவினை, அந்த பிரிவினை என்று நாம் காட்டுவோமானால் நாம் தேவ சமூகத்தில் அவங்கள சுமந்து கொண்டு போகவே முடியாது. அதை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நமக்கு அந்த எண்ணம் இருக்குதாங்கிறத ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும், ஆண்டவரை பார்த்துருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனுக்குள்ள பெரும் தகுதிகளிலே ஒன்று இது. என்னை பொறுத்தவரையில் நான் தாழ்மையாக சொல்லுவேன், நம்ம சபையில் எத்தனையோ விதத்திலே குழப்பங்களை உருவாக்குறதுக்கு முயற்சித்திருக்கிறார்கள். ஜாதி என்ற பெயரில், மொழி என்ற பெயரில் சிலர்லாம் சொல்லுங்க, அவர் தமிழர், நம்ம தெலுங்குக்காரர்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு மொழி விஷயத்தில் பிரிவினை உண்டாக்க சில சபைகள் முயற்சித்தாங்க. நிறைய பேர் பதில் சொன்னாங்க, அது உனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும், இவங்க வேலையை பார்த்துட்டு போகணும். அவங்க மொழியில் கூட பிரிவினை உண்டாக்க முடியலை.
ஜாதி விஷயத்தில் பிரிவினை உண்டாக்க முயற்சிட்டாங்க. யாராலே அது முடியலை. ஒருவேளை சிலர் பின்னாங்க போயிருக்கலாம். பட் அதனால் ஒரு பிரிவினையை இதுவரைக்கும் யாரும் செய்ய முயற்சித்தாங்க, அதில் தோல்வி தான் கண்டாங்க, அதை யாரும் ஜெயிக்கலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் என்கிட்ட ரொம்ப பவியமாக வருவாங்க, எங்களை பொண்ணு பார்க்குறக்கு மாப்பிள்ளை பார்க்குறக்கு அப்படி என்கிட்ட ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ரொம்ப ஆவிக்குரியமாக பேசுவாங்க. பேசிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரர்களே பாஸ்டர் சேவை சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாம் முடிச்சுட்டு கடைசி சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டு, எல்லாம் பார்த்துங்க நம்ம ஊராக கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு எல்லாம் முடிச்சிருவாங்க. எல்லாம் அப்படியே படிப்பு இப்படி வேலை வேணாம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு புள்ளி வைப்பாங்க. என்ன புள்ளின்னா, நம்ம ஊருக்கார ஆளாக கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னாங்க. நான் சொல்கிறது மரியாதையாக இடத்த விட்டு காலி பண்ணிடு, இந்த இடத்த முதல்ல எழும்பிடு. நான் எந்த ஊருக்காரன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? அதை நீங்கள் வேறெங்க வச்சுங்க, வெளியே வச்சுங்க. இங்கே வந்து எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்க, எல்லா ஜாதியும் இருக்காங்க, எல்லா பாஷைக்காரரும் இருக்கிறாங்க. இதை வந்து என்ன வந்து என்ன என்ன ஊருக்காரங்க, எனக்கு அது புரியலை. நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, நான் உண்மையாக சொல்கிறேன், என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ண விஷயத்தில் கூட நான் இதுவரைக்கும் யார்ட்டும் கேட்டதில்லை, என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஊர், கேட்டதே இல்லை. ஒன்று தேவ சித்தத்தை மட்டும் கேட்டேன். எல்லா திருமணமும் தேவ சித்தத்தின்படி நடந்த எனக்கு தெரியும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு முன்னே போய் நிற்கணும்னு உண்டானா இந்த பிரிவினைகள் நம்முடைய மார்பதக்கம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சதுரமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்னால் வந்து எந்த நீளம் எந்த அகலம் இருக்கக்கூடாது. ரெண்டு